Dear students, in the video le nama paaka porudhu development of surface le truncated rectangular prism. Adha nama develop panna porom. Adha enna truncated rectangular prism appadina modhalla rectangular prism appadina enna nama paakanum. Parunga rectangular prism appadina idha rectangular prism. So ஒரு ப்ரிசத்தோட பேஸ் பார்த்தீங்களா அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும், மேல் பக்கமும் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ அடிப்பக்க செவ்வகத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 20x40 mm, அப்போது நீளம் வந்து 40 mm, அகலம் வந்து 20 mm. ஸோ இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இது 40 mm, இது 20 mm இருக்கும். அப்போது அடிப்பக்கமும் செவ்வகம், மேல் பக்கமும் செவ்வகமாக இருக்கும். இதுக்கு நான்கு புறங்களும் வந்து நான்கு பக்கங்களானது அல்லது நான்கு முகங்கள் ஃபேஸஸ் ஆனது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னது ரெக்டாங்குலர் ப்ரிசம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 70 mm. சரி, இது ரெக்டாங்குலர் ப்ரிசம் அப்படின்னாக்கா வந்து செவ்வக பட்டகம். சரி, ஓகே, ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் ப்ரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி கிராஸாக வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியானது நீக்கப்பட்டு விடும். ஸோ அந்த வெட்டப்பட்ட செவ்வகம் அல்லது வெட்டப்பட்ட செவ்வக பட்டகம், வெட்டப்பட்ட ரெக்டாங்குலர் ப்ரிசத்துக்கு பேர் தான் ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு பேரு. ஸோ அப்போ வெட்டப்பட்ட பகுதியை நீக்கி விட்டு மீதி இருக்கிற அடிப்பகுதிக்கு நம்ம என்ன பண்ணோம், டெவலப்மெண்ட்டை வரையணும். அதுதான் வந்து இந்த டிராயிங்கோட நோக்கம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் ப்ரிசம் அப்படின்றது. இப்போ இதுக்கு எப்படி க்வெஸ்சன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. A rectangular prism of base size 40 mm × 20 mm. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, 40 mm 20 mm. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 mm இருக்கிற ஃபேஸும் பாருங்க ரெக்டாங்குலர் ஃபேஸாக இருக்கும், இந்த 40 mm இருக்கிற ஃபேஸும் ரெக்டாங்குலர் ஃபேஸாக இருக்கும். ஸோ 40 mm இருக்கிற ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 20 mm இருக்கிற ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். எனவே இது ஸ்மாலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்மாலர் ரெக்டாங்குலர் ஃபேஸு. இது வந்து பிக்கர் ரெக்டாங்குலர் ஃபேஸ். மொத்தம் 4 ரெக்டாங்குலர் ஃபேஸ் ஆனது இங்கே இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸ் 70 mm லாங் அப்படின்னா ஆக்சிஸ்னா என்னது, உயரம். ஸோ இதனுடைய உயரம் வந்து 70 mm. இந்த கனச்செவ்வகமானது அல்லது இந்த செவ்வக பட்டகமானது ரெக்டாங்குலர் ப்ரிசமானது ஹெச்பியின் மீது நின்று கொண்டிருக்கிறது. ஸ்டாண்ட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் த ஹெச்பி. ஹெச்பினா தரையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒன் ஆஃப் இட் ஸ்மாலர் ரெக்டாங்குலர் ஃபேஸ் பேரலல் டு விபி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் த ஸ்மாலர் ரெக்டாங்குலர் ஃபேஸ்னா இது இந்த சிறிய முகம் தான். இந்த முகமானது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பிளேனுக்கு வந்து பேரலாக இருக்குது, வெர்டிகல் பிளேனுக்கு பேரலாக இருக்குதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் கட் பை அ பிளேன் இன்க்ளீன்ட் அட் 45° to HP. அப்போ அடிப்பக்கத்துலேருந்து 45° வந்து வெட்டும்போது அந்த வெட்டக்கூடிய கோடானது அல்லது வெட்டும் தளமானது எங்கே போய் கிராஸ் ஆகுது பாருங்க, டாப் ரைட் கார்னரில் பாஸ் ஆகுது. அப்போ இந்த டாப் ரைட் கார்னர்ல பாஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இங்கிருந்து வெட்டி இப்படி எடுக்கும் போது இந்த பகுதி நீக்கணும். இந்த பகுதி நீக்கிட்டு மீதி இருக்கிற அடிப்பகுதிக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வரையணும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வரையும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்துக்கு பிளான் எலிவேஷனை நம்ம முதல்ல வரையணும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த XY கோட்டை நாம வரையணும். XY கோடு அப்படின்னா வெர்டிகல் பிளேனும் ஹரிசாண்டல் பிளேனும் சந்திக்கக்கூடிய இந்த கோடுக்கு பேர் தான் XY கோடுன்னு பேர். ஸோ இது X, இது வந்து என்னது Y. இப்போ இதனுடைய பிளான் எலிவேஷனை வரையணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளானை வரையலாம். பிளானை வரையும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 20 mm கொண்ட ரெக்டாங்குலர் ஃபேஸ் தான் வந்து என்னது, இதான கீழே தான் விபி. ஆக்சுவலாக கீழே விபி வரும், XY கோட்டுக்கு மேலே வந்து HP வரும். ஸோ இந்த விபிக்கு பேரலாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிறிய முகம், சிறிய செவ்வக முகம், இந்த 20 mm வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 20 இப்படி வரையணும் நம்ம. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிளானு. ஸோ இந்த 20 mm ஆனது விபிக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்க, பேரலாக இருக்குதா. ஸோ இது விபிக்கு பேரலாக இருக்குது, சிறிய முகம். அப்போது இதுதான் பிளான் வரையணும். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தில் பாருங்கள் 4 கார்னர்ஸ் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4. அதே மாதிரி 1, 2, 3, 4 டாப்லேயே வந்து 4 கார்னர்ஸ் இருக்குது, பேஸ்லேயே வந்து 4 கார்னர்ஸ் இருக்குது. அந்த கார்னர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த கார்னர்ஸை மென்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆக்சுவலாக என்ன, இது 1, இது கார்னர் 1, இது கார்னர் 2, இது கார்னர் 3, இது கார்னர் 4.
ஸோ இது பிளானில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னரை வந்து நம்ம ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் டின்னு குறிக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம எலிவேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணணும். எலிவேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்ன பண்ணணும், அப்படியே இந்த லைனை வந்து நம்ம மேல் நோக்கி லைட்டாக வந்து நம்ம வரையணும். மேல் நோக்கி இப்படி லைட்டாக வரையும் போது இதுதான் பேஸ், எலிவேஷனோட பேஸ் வந்து ஆன் ஹெச்பி, ஹெச்பியின் மீது நின்று கொண்டு இருக்கிறது இல்லையா. அப்போ இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும், டார்க்கன் பண்ணணும். ஸோ இதான் வந்து என்னது பேஸு. இப்போ இதனுடைய ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 70 mm சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து 70 mm ஒரு கோடு, அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணணும், இங்கேருந்து 70 mm ஒரு கோடு வரைஞ்சி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து என்னது எலிவேஷன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைனை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், எரேஸ் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா லைனை எரேஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து எலிவேஷன். This is what called elevation. இதுதான் வந்து என்னது பிளான். இப்போ இந்த எலிவேஷன்ல வந்து இந்த ஹைட்டை நம்ம குறிக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஹைட்டை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் போடணும். டைமென்ஷன் லைனை குறிக்கணும். ரெண்டு பக்கமும் ஹேரோஹெட் போடணும். இதை 17 குறிக்கணும். இந்த பிளானில் இந்த பக்கம் வந்து எவ்வளோ 20, இது வந்து எவ்வளோ 40 இல்லையா. ஸோ அந்த அளவையும் குறிக்கணும். ஸோ இதுக்கு நேராக ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், இதுக்கு நேராக ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், டைமென்ஷன் லைனை வரையணும். ஹேரோ ஹெட்டை போட்டு 14 குறிக்கணும். அதே மாதிரி இந்த 20 குறிக்கணும் இல்லையா. ஸோ 20 வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், இது ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு டைமென்ஷன் லைன் வரையணும். ரெண்டு ஹேரோ ஹெட் போடணும், 20 குறிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தோட பிளானையும் எலிவேஷனையும் நாம் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வெட்டணும். அப்போ இங்கேருந்து ஹெச்பியிலேருந்து 45 degrees வெட்டும்போது அது எங்கே போய் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் கார்னரை போய் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். டாப் கார்னரை கட் பண்ணும்போது இப்போ இந்த எலிவேஷனோட பேஸ் இங்கே வருது இல்லைங்களா. ஸோ இதை என்ன பண்ணணும், இங்கே பேர் வைக்கும் போது பாருங்கள் ஏ டேஷ், அடுத்து இதில் வந்து பி டேஷ் இங்கே வந்துடும், சி டேஷ், டி டேஷ் இங்கே வந்துடும். இது பேஸ், இது எலிவேஷனில் வரும்போது டேஷ் போடணும், பிளானில் வரும்போது டேஷ் போடக்கூடாது. இப்போ அதே மாதிரி மேலேயும் ஏபிசிடி தான் இருக்கும், ஆனால் நம்ம மேலே ஏபிசிடி வச்சுக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பிக்யூஆர்எஸ்டின்னு பேர் வச்சுக்க போகிறோம். இப்போ 45 degrees என்ன பண்ணுறோம், நம்ம மினி டிராஃப்டரை வந்து நம்ம ஹெச்பியிலேருந்து டேர்ன் அவுட் பண்ணுறோம். பாருங்கள் இங்கேருந்து ஜீரோலேருந்து இப்போ எவ்வளோ 45 degrees இல்லைங்களா. ஸோ அப்படியே 45 degrees வரணும். இந்த பாருங்கள் 40 வந்து இருக்குது, 42, 44, 45 degrees மினி டிராஃப்டர் வந்து நம்ம ஹெச்பியிலேருந்து வரைஞ்சாச்சு. இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா இங்கேருந்து ஆக்சுவலாக இதில் நம்ம லைன் வரையணும். ஸோ இங்கேருந்து ஹெச்பியிலேருந்து 45 degrees வரையும் போது இதான வெட்டும் கோடு. ஸோ இந்த வெட்டும் கோட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி லாங் டேஷ் ஷார்ட் டேஷ், லாங் டேஷ் ஷார்ட் டேஷ் இப்படி வெட்டணும். இதுதான் 45 degrees வெட்டக்கூடிய கோடு. இந்த மாதிரி 45 degrees வெட்டக்கூடிய கோட்டை வரைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த மேலே கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ் வருது இல்லைங்களா இங்கே. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஆக்சுவலாக மேலே வந்து பி டேஷ் கியூ டேஷ் போடணும். பி டேஷ் கியூ டேஷ் ஆர் டேஷ் எஸ் டேஷ் 4 வரணும். பி டேஷ் கியூ டேஷ் ஆர் டேஷ் எஸ் டேஷ்னு வரணும், 4 வரணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து நம்ம பேரலல் லைன் மெத்தட் தான் நம்ம வரைய போகிறோம். எனவே என்ன பண்ணுறோம், இப்போ மினி டிராஃப்டரை வந்து நம்ம இந்த எக்ஸ்ஒய் கோட்டுக்கு அலைன் பண்ணி நம்ம செட் பண்ணிவிட்டு
இந்த டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ரைட் சைடு கார்னரில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பேரலல் லைனை வரைஞ்சிக்கிறோம். இங்கேருந்து ஒரு 30 mm கேப் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைனை வரைகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸில் வந்து பாருங்கள், இதை டெவலப்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்மாலர் ஃபேஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் வரும், ரெண்டு பிக்கர் ஃபேஸ் வரும் இல்லையா, முதல்ல அதை வரையணும் நம்ம. அப்போ முதல்ல வரையும் போது என்ன பண்ணணும், முதல்ல இங்கேருந்து 20 mm ஒரு ஃபேஸ் வரையணும், 20, அடுத்து 40, 20, 40, 60, 60, 20, 80, 80யும் 40 வந்து எவ்வளோ 120. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த மாதிரி 4 கோடு வரையணும். இந்த மாதிரி 4 கோடு வரையணும், 1, 2, 3, 4. இப்போ மொத்தம் 4 ஃபேஸ் வந்துருக்கு பாருங்க, 1, 2, 3, 4. இதான் வந்து என்னது, ரெக்டாங்குலர் ஃபேஸஸ். இது வந்து ஸ்மாலர் ஃபேஸு, இது வந்து பிக்கர் ஃபேஸ் 2, இது அகைன் ஸ்மாலர் ஃபேஸ் 3, இது அகைன் பிக்கர் ஃபேஸ் வந்து 4. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிஸத்தை வெட்டி பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அப்படி வெட்டி பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு 4 ஃபேஸஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கணும். பேர் வைக்கும் போது வந்து பாருங்கள், கேபிட்டல் வைக்கணும், ஏ பி சி டி. அகைன் இது வந்து ஏவில் போய் ஜாயின் ஆகும், அதனால் இந்த இடத்த ஏன்னு வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த வெட்டுப்பட்ட கோடுகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரொஜெக்ட் பண்ணணும். வெட்டுப்பட்ட கோடுகளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து பாருங்கள், ஏவுலையும் பி, ஏவுலையும் இது ஏ டேஷ், இது வந்து பி டேஷ், இது பி டேஷ், இது சி டேஷ், இது வந்து டி டேஷ். இப்போ பாருங்கள், ஏக்கு நேராக வந்து பி வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பியிலிருந்து பி டேஷ்லேருந்து நம்ம இப்படி ஒரு ஹரிசான் லைனை கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா அது ஏவில் வந்து விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்தோம்னா, அடுத்து அதே பாயிண்ட்டை கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் விட்டோம் அப்படின்னா, டியில் கொண்டு போயிட்டு விட்டோம். ஸோ அந்த இது நேராக லைன் வரையணும், லைன் வரைஞ்சிங்கன்னா இங்கே டி கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே முதல்ல கிடைக்கிற பாயிண்ட் வந்து கேபிட்டல் பி, இங்கே லாஸ்ட்டாக கிடைக்கிற பாயிண்ட் வந்து கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ். அடுத்து பாருங்கள், இந்த கியூ, இந்த கியூ வந்து எதில் வெட்டுது பாருங்கள், பிலையும் சிலையும் வெட்டுது. அப்போ பியில் வெட்டும் போது இங்கே வந்து என்ன பண்ணோம், கியூ போடணும். அடுத்து வந்து எதில் வெட்டுது, சியில் வெட்டுது இல்லையா, ஸோ இங்கே கியூ போடணும். அப்புறம் கடைசி பாயிண்ட் வந்து என்ன, பி பாயிண்ட் தானே, பியில் தானே போய் முடியும். ஸோ இந்த பீக்கு நேராக வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் குறிக்கணும். ஸோ இதான் வந்து என்னது, கேபிட்டல் பி. பாருங்கள், இந்த பி வந்து எதில் வெட்டு பாரு, ஏ டேஷ்லையும் டி டேஷ்லையும் வெட்டுது. ஸோ அப்போ பியிலேருந்து கொண்டு போனீங்கன்னா ஏவில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து வந்து என்ன, டியில், டியில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது ஏவில் கிடைக்குதுன்னா அகைன் பாருங்கள், ஏக்கு நேராக ஏபி பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இந்த கியூவும் ஆரோ பார்த்தீங்கன்னா சி டேஷ்லையும் பி டேஷ்லையும் கிடைக்கும். இது வந்து பி டேஷ், இது வந்து பி டேஷ், பி டேஷ். இந்த இது ஏ, ஏ இது பி, சி இது டி, டி இது வந்து டி டேஷ், இது வந்து டி டேஷ். இப்போ கியூஆர் எதில் மீட் ஆகுது பாருங்கள், சிலையும் பிலையும் மீட் ஆகுது பாருங்கள், சிக்கு நேராக கியூ, சிக்கு நேராக கியூ, அப்புறம் பிக்கு நேராக கியூ. ஸோ பியில் கியூ, இதில் வந்து சியில் வந்து ஆர் வரும், கியூக்கு அப்புறம் ஆர், இது ஆர். ஸோ நமக்கு பி கியூ ஆர் எஸ் அகைன் வந்து பியிலே வந்து ரீச் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படியே ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்க, பி கியூ ஜாயின் பண்ணுறோம், கியூவையும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம், ஆர் எஸ் ஜாயின் பண்ணுறோம், டார்க்கன் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது டார்க்கன் பண்ணணும். அடுத்து அகைன் எஸ்ஸையும் பியும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பேஸ் லைனை ஜாயின் பண்ணணும். இது எல்லாத்தையும் டார்க் பண்ணணும், 1, 2, 3, 4,
அஞ்சு. ஸோ இந்த பகுதி தான் ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் ப்ரிசத்தோட டெவலப்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதனுடைய டைமென்ஷன்ஸை நம்ம குறிக்கணும் அப்படின்னா, இங்கே எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும். இதுக்கு நேராக ஒன்று ரெண்டு மூணு டைமென்ஷன் லைன் வரையணும். அளவுகளை குறிக்கணும், ஏரேட் பண்ணணும். இது 40, இது 20, இந்த டோட்டல் ஹைட் வந்து 70. இது நேரம் இங்கே வந்துடுச்சு இல்லையா. இப்போ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எரேஸ் பண்ணிடலாம். இந்த தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் அப்படி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் ப்ரிசத்தோட டெவலப்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.